ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு நான் பெரிய பாவக்காவை ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன். அதை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அது நடுவில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடணும். ஏன்னா நடுவில் கொட்டலாக இருக்கும், நம்ம சாப்பிட பார்த்து நல்லா இருக்காது. அதனால் இதை எடுத்துகிட்டு இப்போ பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ரொம்ப அலசக்கூடாது. அலசனா வந்து அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். போயிடுச்சுன்னா சத்தே இருக்காது. நான் ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் இதில் கடலைப்பருப்பு வேணா கூட போட்டுக்கோங்க, நான் போடலை. நான் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடி, சாதியும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதை நல்லா வதக்க பார்த்து நீங்கள் கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் அந்த கடுகு போட பார்த்து போடக்கூடாது. இந்தமாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வந்து வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ நம்ம அந்த பாவக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம மசாலாவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எப்பயுமே பாவக்காவை அதில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள்லாம் போடுவோம். இந்த மாதிரி போடுங்க. மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதை வதக்க வேண்டியது தான். இதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் ஒரு முட்டை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு முட்டை ஊற்ற போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இது வதங்கங்காட்டி முட்டை ஊற்றிட்டோன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம இதை நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது நல்லா வதங்குது பாருங்கள், எண்ணெய்லாம் வருது பாருங்கள். இது நல்லா வந்து அந்த தண்ணி அந்த அதுலேயே வந்து தண்ணி வரும். நம்ம இதை மூடி போட்டு மூடிட்டோன்னா அந்த ஆவியில் வந்து அழகாக வெந்துடும். தண்ணிலாம் ஊற்றாமல் செஞ்சோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டு இருக்காது. நீங்கள் இதில் தண்ணி ஊற்றாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நடுவில் கொஞ்சம் நம்ம கேப் விட்டுட்டு ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த முட்டையை நம்ம இதில் ஊற்றிடலாம். நடுவில் கொஞ்சம் கேப்பு விட்டுருங்க. ஏன்னா நம்ம அப்படியே முட்டையை ஊற்றி கிண்டணுன்னா பச்சை ஸ்மெல் அந்த கவுச்சு அடிக்கும். அதனால் வந்து நடுவில் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இதில் வந்து நம்ம முட்டை வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கோம். அந்த ஒரு முட்டையை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போ வந்து அதை லேசாக மிளகுத்தூள் உப்பு போட்டுட்டு அதை வந்து கலக்கலாம் கூடாது. இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி போட்டுடணும். போட்டுட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து முட்டை கொஞ்சம் பெருசாக அதில் பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும், கவுச்சு ஸ்மெல்லும் வராது அதில். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஷை டிஷ். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.